கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு இந்த 2022 ஆம் பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு எப்படி இருக்கின்றது என்றதை பார்க்கலாம் கடக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மத்திமமான பலன்தான் நடக்கின்றது அதனால நீங்கள் கடக ராசிக்காரர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது பொறுமையாக இருப்பது விட்டு கொடுத்து நடப்பது எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை வளர்த்து கொள்வது இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுங்க அதே நேரத்தில் அட்டமஸ்தானத்தில் இந்த வருஷத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுடைய சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படலாம் உங்களுடைய பெயருக்கு எதிராக சில விமர்சனங்கள் ஏற்படலாம் உங்களை பற்றி நாலு பேர் நாலு விதமாக கதைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்கோ கோபத்தை முழுமையாக தவிர்த்து விடுங்கள் எல்லா விஷயத்துக்கும் பிடிவாதம் பிடிக்காதீங்க காலம் சரியில்லைன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்தாலே பொறுமையாக இருக்கணும் விட்டு கொடுத்து நடக்கணும் கோபப்படக்கூடாது இதெல்லாம் செஞ்சாலே கஷ்ட காலத்தை மிக இலகுவாக தாண்டி விடலாம் காலம் நல்லா இருக்கேக்களை கொஞ்சம் நாங்கள் எழும்பி கூத்தடித்தா பரவாயில்ல காலம் கெட்டு போயிருக்கேக்களை கொஞ்சம் அடக்கி வாசிப்பது தான் நல்லது சின்ன சின்ன அவமானங்கள் வரலாம் அது உண்மையில் அவமானங்கள் இல்லை உங்களை பற்றி அறியாதவர்கள் தெரியாதவர்கள் உங்களை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்யலாம் நாங்கள் 100 நல்ல விஷயம் செய்வோம் அதை பற்றி எவனும் பேச மாட்டான் ஒரே ஒரு தவறு செய்தால் அதுதான் பெரிய விமர்சனத்துக்குள்ளாகும் அந்த மாதிரி விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு போனோமா செஞ்சோமா முடிச்சோமான் இல்லாமல் போய் காத்திருந்து திரும்பி வந்து எல்லாம் முட்டி மோதி அதற்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும் சின்ன சின்ன செலவுகளும் நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு தேவையில்லாத விஷயத்தில் பணம் விரயமாகறதுக்கு வாய்ப்புண்டு எந்த காரணம் கொண்டும் மற்றவர்களை துளியளவும் நம்பாதீர்கள் இந்த 2022 நீங்கள் ஆழமாக மனசில் பதிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்காதீர்கள் உங்களை ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு நிறைந்த ஆண்டாக இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க மற்றவர்களிடம் நீங்கள் ஏமாறக்கூடாது அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கோ சில நல்ல காரியங்களும் உங்களுக்கு நடக்க இருக்குது கடன் வாங்கிக்குள்ளே கொடுக்கக்குள்ளே கவனமாக இருங்கோ ஆக மொத்தம் கடகராசிக்காரர்கள் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்துள்ளது